பா ரஞ்சித் அவர்களே, இனிமே வந்து நீங்க படம் எடுக்கிறத நிறுத்திக்கோங்க. இது வந்து இப்ப எடுத்தாங்கன்னா பெரும் பிரச்சனை தான் உண்டாகும். ஏ தவிர வன்முறை திணிக்கிறீங்க தான் கேக்குறேன். இதை நீங்க எத்தீங்கன்னா இதை வந்து பாக பாக வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள வெறி உண்டாகும். தங்கலான பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பாத்துறாதீங்க, தயவு செய்து தியேட்டருக்கு வந்துடாதீங்க. தெரியாதனுமாட்டாங்க. 78வது சுதந்திர தினம் அதுமா ஒரே மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி சுத்துது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு பைத்தியம் முச்ச மாதிரி இது தங்கலான்னு பாத்துட்டு சுதந்திர போச்சுதா? நான் நிம்மதியா இருக்கிறேன், அந்த நிம்மதியை ஏன் கெடுக்கிறேன்? நான் போய் போராடணும் நம்ம நலத்துக்காக அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டுச்சு. ஏன்னா நல்லதுக்காக போராடுற கடன் இது. அந்த மாதிரி உதவிங்க. நான் என்ன சொல்றேன், ஓஏபி பர்ஃபார்மன்ஸ் இது மட்டும் பத்தாது, டைரக்டர் நல்லா இருக்கணும். டைரக்டர் நல்லா இருந்தா தான் எல்லாமே கரெக்டா இருக்கும். நீங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இப்ப ரீசெண்டா ராயன் ஒரு படம் வந்தது, பர்ஃபார்மன்ஸும் இருந்தது, கதையும் வந்து மக்களுக்கு என்ஜாய்மெண்டா இருந்தது. ரொம்ப திணிக்கல. இதை வந்து அப்படியே போட்டு திணிக்கிறாங்க ஓப்பனா. இது நீ பண்ணு, இது நீ பண்ணு, இது நீ பண்ணுன்ற மாதிரி பாலிடிக்ஸ் மாதிரி உங்களுக்கு மைண்ட் உள்ள ஓடினே இருக்கும். அந்த மாதிரி படம் அது. புரியல, ஜாதியா? ஜாதின்னு சொல்ல முடியாது, ஓப்பனா சொல்ல முடியாது, சொல்லல. ஆனா நிலம்னு சொல்லிருக்காங்க. நிலம் ஜாதி எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் அந்த ஜீசஸ் அந்த பெருமாள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலாச்சி விடுறாங்க. அதெல்லாம் தேவையாவது எத்தனை வராங்க. அதெல்லாம் வந்து ஜாதி பிரச்சனை தான் உண்டாகும். சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இந்த பத்துல. நிலம் ஜாதி மாடு வெட்டுற சீனு, புளி அறுகிற சீனு எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும், தேவையில்லாத கதை இதெல்லாம். இது வந்து இப்ப எடுத்தாங்கன்னா பெரும் பிரச்சனை தான் உண்டாகும். பங்களாதேஷ் இப்ப ரீசெண்டா ஞாபகம்தா, அது மாதிரிதான் வரும். மியூசிக் தாங்க ஹீரோ அந்த பத்துல. மியூசிக் இல்லைன்னா அந்த பத்த தூக்கி கசக்கி போட்டலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல பிஜிஎம் வந்து தெரிய விடுகிறது ஜி பிரகாஷ். மியூசிக் மட்டும் இல்லைன்னா சீன் வெஸ்ட். மியூசிக்கு விக்ரம் போதுங்களா? மியூசிக் விக்ரம் அவ்வளோதான். பர்ஃபார்மன்ஸ் விக்ரம் மட்டும் இல்ல, எல்லாருமே அதான் நான் சொல்றேன். பர்ஃபார்மன்ஸ் மியூசிக் சைடே நான் வரலங்க, நல்லா இருக்குது. ஆனா வந்து சொன்ன கதை தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். இதை நீங்க எத்தீங்கன்னா இதை வந்து பாக பாக வந்து உங்களுக்கு மனசுக்குள்ள வெறி உண்டாகும். வெறி உண்டாகி வன்முறையை திணிக்கப்படும். வன்முறை திணிக்கப்பட்டு குழந்தைகள் காலேஜ் தூக்கி வைக்கிச்சு எல்லாருக்கும் வந்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அதுதான் ப்ரோ டாவல ப்ரோ. அது இந்த இப்ப எதுக்கு நல்ல பிரச்சனை உனக்கு? நல்ல பிரச்சனை எது? என்ன என்னதுக்கு என்னது வரலாறு தேவையில்ல? எதுக்கு அந்த நல்ல பிரச்சனை? யாரு நல்லது? நீ போய் புடுங்க போறா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் சொல்றேன், உங்களை நிலம் வேணுமா எத்துக்கோ. பாரஞ்சி தானே கேறேன். உங்களுக்கு நிலம் தான் வேணும்னா எத்துக்கோங்க. எந்த நிலம் வேணும் எத்துக்கோங்க. என்கிட்ட எந்த நிலமும் சொந்தம் இல்ல. எதுவும் நல்லா நீ சொல்லு ப்ரோ. உன் சேனல் உனக்கு என்ன நிலம் ப்ரோ சொந்தம்? நீ போய் காட்டு ப்ரோ. சரி, நான் வாடகை வீட்டுல தான் போறேன். சரி, நிலம் வாங்கணும்ல ஆசை. ப்ரோ அதுக்குன்னு ப்ரோ இது வந்து சண்டை போட்டு விடுற படம் ப்ரோ. உங்களுக்கு புரியுதா இல்லையா ப்ரோ? நீ வந்து நீ ஆக்சுவலா எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து காசு சம்பாதிச்சு வாங்கிதாங்க. யாரும் வந்து இது பண்ணல. ரொம்ப மட்டமா இதுல காட்டுற மாதிரி எல்லாம் அடிமை மாதிரி எல்லாம் இங்க யாரும் இல்ல. யாரு அடிமை மாதிரி இந்த காலத்து காலகட்டத்துல யாரும் அடிமை மாதிரிங்கிறா? அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. ஆனா இது அது இப்ப தேவல் தேவையா? அது இப்ப தேவை இப்ப தேவையா? பொன்னியின் செல்வன் தேவையா? சரி ப்ரோ, வரலாறு பாத்து ப்ரோ. வரலாறுன்றது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் ப்ரோ. இப்ப யாரும் இல்லையா ப்ரோ? யாரு போ இருக்கு அடிமை? இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க போயிட்டு இந்த வேலையை நீங்க செய்ய சொன்ன செய்வீங்களா? நீங்க யாரும் அந்த அளவு சுதந்திரமா தான் இருக்கும். இந்த சுதந்திரம் எல்லாம் சுதந்திரமா தான் இருக்கீங்க. நீங்க வந்து ஓப்பனா என்ன வந்து பேட்டி அடிக்கிறீங்களா? இப்ப உங்களை யாரும் தடுக்கிறாங்களா? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த படம் உங்களுக்கு? யாரு உங்களை அடிமை மாதிரி கண்ட்ரோல் பண்றா? ஏ தேவையான வன்முறையை திணிக்கிறீங்க தான் கேக்குறேன். அதுதான் பிரச்சனை. அது மட்டும் தான் பிரச்சனை. இங்க யாருமே வந்து இந்த தேட்டர்ல யாருன்னா அடிமை மாறிக்கிறாங்க. நான் ஓப்பனா கேக்குறேன், இந்த தேட்டர்ல யாரும் அடிமை மாறிக்கிறாங்களா? யாருமே அடிமை மாறி எல்லாம் சுதந்திரமா தான் சுத்துறாங்க. மீடியா முதல் கொண்டு மக்கள் முதல் திரும்ப ஈஸியா தேட்டர் இன்னைக்கு வாங்கி சாப்பிடு இல்ல சரகடி கூட போயிருப்பாங்க. எல்லாம் ஜாலியா இருக்கீங்க. உங்களுக்கு எது இந்த அடிமை தானே கேக்குறேன். ஒரு ஏரியாவை மையப்படுத்தி மட்டும் பேசாதீங்க ப்ரோ. இது காமனா ஊர்ல மட்டும் ரிலீஸ் ஆகல, இது எல்லாத்துலயும் தான் ரிலீஸ் ஆகுது. இவன் இந்த படத்தை வந்து எல்லாத்துலயும் தான் பாப்பாங்க. ஃபார் பேன் இந்தியால பாக்குறாங்கல்ல, அது உங்களுக்கு வந்து தப்பான கண்ணோட்டம் தானே காட்டும். உங்களுக்கு கேஸ்ட் வந்து பாக்குறாங்க ப்ரோ, கேஸ்ட் பாக்குறாங்க. பட் அது வந்து எதுக்கு ரொம்ப டீப்பாலாம் பாக்கல யாரும். உனக்கு காலேஜ் சேரணுமோ அதுக்கு பாக்குறாங்க. அந்த லெவலு தான் பாக்குறாங்க. தவிர உங்களுக்கு டீப்பா யாரும் எத்தனை திணிக்கல. திணிச்சு நீ இந்த காஸ்டா நீ எனக்கு அடிமை மாதிரி இருக்கணும்னா யாருமே சொல்ல, யாருமே இந்த சொல்ல. ஓகேங்களா? அது இந்த காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆளுங்கட்சி தாக்கி ஓப்பனா பேசிக்கிறது. அதுதான் இந்த பாலிடிக்ஸ் போட இருக்கு. எதிர்ப்பு ஆல்ரெடி அதிகமா தான் இருக்குது. நான் இனிமே பாரஞ்சித் படமே பாக்குறதா இல்ல. அவர் எதுக்கு இதெல்லாம் எத்துனு அவர் என்ன வேணாலும் தெரியல. பாலிடிக்ஸ் வர்றாரு ஓப்பனா வாங்க, என்ட்ரி கொடுங்க பாலிடிக்ஸ். எது இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க அசிங்கமா? அதான் நான் சொல்ல வரேன். படம் வேஸ்ட் படம் வேஸ்ட் தான் சொல்ல. புரியல, இப்போ
ப்ரோ அந்த கொலை விஷயமா நான் ஓபனா சொல்லலாம், ஏன்னா போன மீடியாலாம் கேட்டாங்க கொலை விஷயம் எல்லாம் பாஸ்வேர்டு நான் பேசல, அது வேணாம். அது அதான் பாலிடிக்ஸ் தான், அது ஏதோ வச்சு எடுக்கிறாரு ப்ரோ. ஒரு நில பிரச்சனை இப்ப தேவையில்ல ப்ரோ, இது வந்து சத்தியம். இந்த படத்தை மட்டும் வச்சு சொல்றேன், குழந்தைங்க வந்து பாத்துறாதீங்க, உங்களுக்கு தேவை உங்களுக்கு புரியாது, குழந்தைங்களுக்கு புரியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றேன், குழந்தைங்களை கூட்டு வந்துடாதீங்க, குழந்தைங்களுக்கு படம் புரியாது. இது யார் பாருன்னா ஒரு அனுபவம் உள்ள ஆளுங்க வந்து பாத்துட்டு இது ஓகே ஏதோ தெரியாது படம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறதா நல்லது. அவ்வளவுதான், இதை வந்து டீப்பா எடுத்துக்கூடாது, எதுவுமே பார்க்கக்கூடாது ப்ரோ, தப்பு ப்ரோ. எல்லாமே வந்து ஓப்பனா காட்டு அவ்வளவுதான் இல்ல யார் பண்ணா நீ ஃபாரினர் தொத்தி விடுறீங்க, ஆனா அது நீங்க தானே பண்ண போறீங்க. இப்போ பாரஞ்சித்னா சொல்றாரு இது வந்து அவங்க இடம், இப்போ நம்மளுக்கு தான் அது உரிமை சொல்றாரு. நெக்ஸ்ட் பாரஞ்சித்தை விட்டு அவரும் இதே தான் பண்ணுவாரு, உங்களுக்கு கொடுப்பாரு அது இல்ல கேட்கற உங்களுக்கு கொடுப்பாரு அது போங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க பேசுறீங்க, அதே தான் அவன் பண்ணாத இவன் பண்ண போறான். அவள்தான் நான் தானே பாக்குறேன் சரி ப்ரோ. ஆனா டிக்கெட் குத்து பாக்குது யாரு, அந்த படம் ஓடணும்னா யாரு கலெக்ஷன் கொடுக்கணும், நான் தானே கொடுக்கணும். இல்ல ப்ரோ சில மனுஷன் வெட்டுறது வந்து ரியாலிட்டியா காட்ட மாட்டாங்க ப்ரோ, இதுல மாடு வெட்டுறது ரியாலிட்டியா காட்டுறாங்க ப்ரோ. அதான் இதுல ஓவர் ரியாலிட்டியா இருக்கு ப்ரோ. அப்படி பாத்தீங்கன்னா ப்ளூ கிளாஸ்ல ரொம்ப அதெல்லாம் மாடு வெட்டதானே செய்றாங்க. இப்போ ஒரு கோவில் இருக்குன்னா கோவில்ல மாடு, அதுவே தப்பு தானே சொல்றேன். இவரு வந்து மாடு வெட்டுறது வந்து வேணாம்னு சொல்லல, அதுக்காக காட்டல சீனு. மாடு வெட்டுறது அப்ரோச் பண்றாரு, அதுக்குதான் இந்த சீனு. அதுதான் சொல்ல வரேன், நீ தப்புன்னு சொல்லி தான் நான் அப்ரிசியேட் பண்ணிருப்பேன். இது தப்புன்னு சொல்லல, அதை அப்ரிசியேட் பண்றாரு. மாடு வர்றது அப்ரிசியேட் பண்றாரு, அதுதான் தப்பு. இது மாடு வர்றது உரிமையா ப்ரோ? சரி நீ பிரியாணி சாப்பிடுவோ, நான் மாடு வர்றது காட்டாத சொல்றேன், அதுதான் சொல்றேன். ஓப்பனா காட்டாத ப்ரோ. சில விஷயம் உனக்கு சொல்றது ப்ரோ, நீ பண்ணிக்கோ, பட் அது காட்டாதான்னு சொல்றேன். சில விஷயம் காட்ட கூடாது ப்ரோ, காட்டினா வந்து தப்பாயிடும். எல்லாருமே ஃபாலோ பண்ணுவானுங்க ப்ரோ, புரியுதுங்களா? அது வந்து தப்பாயிடும் ப்ரோ. அது இப்ப குழந்தை வந்து பாக்குது இந்த படம், இது எப்படி தப்பான விஷயமா? மாடு வந்து கோமாதா குளம் இருங்க, மாடு வந்து கோமாதா குளமாதான்னு புக்ல படிப்பாங்க. இப்ப வெட்டுற சீன் வந்து அது என்ன நினைக்கும் அந்த குழந்தை? அதெல்லாம் தப்பு, அந்த சீன் எல்லாம் கூடாது. நீ அது தனியா ஏதோ பண்றியா பண்ணிப்போ, நான் மாடு சாப்பிடறது தப்புன்னு தான் சொல்றேன். ஆக்சுவலா ஓகேங்களா, போதுமா? அது தப்பு தான் சொல்றேன். அது வெட்டுற சீன் கட்டுறது இன்னும் தப்பு. மாடு சாப்பிடறது ஆமா, நான் பிஜேபி எல்லாம் இல்ல, எனக்கு பிடிக்காது. அது ஒரு உயிர் தானே, அதே நீ வெட்டிங்க. அது பேச நீ தனி டாபிக் நான் போவேன், தனி டாபிக் உள்ளவரு. பா ரஞ்சித் அவர்களே, இனிமே வந்து நீங்க படம் எடுக்கிறத நிறுத்திக்கோங்க. நீங்க படம் எடுங்க எடுங்க, ஆனா இந்த சார்பட்டாத்தீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி படமா எடுங்க, நான் வந்து பாக்குறேன். இந்த மாதிரி படம் எல்லாம் எடுக்காதீங்க. அவ்வளவுதான்.